இந்த போர்ட் இல்லாமல் பவர் பேங்க் வாங்கிடாதீங்க. ஸோ டைட்லியாக தான் வச்சுருப்போம், இந்த போர்ட் வந்து இல்லாமல் இந்த பவர் பேங்க் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போர்ட்டு அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க்கோட அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர் பேங்க் அன்பாக்சிங் வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலே அப்லோட் பண்ணிடுவேன், ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ரெண்டுமே என்ன வித்தியாசம் என்ன பவர் பேங்க் எல்லாமே தான் கம்பேரிசனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த போர்ட் இல்லாமல் பவர் பேங்க் வாங்கிடாதீங்க. என்ன போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைப் சி போர்ட் கண்டிப்பாக. இப்போ வர மொபைல் எல்லாமே டைப் சி போர்ட்டு தான். நீங்கள் எந்த மொபைல் எடுத்தாலும் சரி அது டைப் சி போர்ட்டாக தான் இருக்கும். இப்போ வர மொபைலில் எல்லா மொபைலுமே மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டை எடுத்துகிட்டு டைப் சி போர்ட் மொபைல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதேமாதிரி பவர் பேங்க்லேயும் கண்டிப்பாக டைப் சி போர்ட் இன்புட் வந்து டைப் சி இருக்கிறது தான் வாங்கிக்கிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், எல்லா மொபைலுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பவர் பேங்க் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து கம்பேரிசன் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஐபால் பவர் பேங்க். ஸோ பிராண்டை பற்றி சொல்லவே தேவையில்ல. பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் காஸ்ட்லிக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும். ஐபாலை சொல்லணும்னா ஸோ அப்படி தான் சொல்லலாம். ஐபால்னாலே கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லலாம், ஆனால் குவாலிட்டிக்கு ஸோ காஸ்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். சி இது பார்த்தீங்கன்னா ஐபாலில் ரியல் பவர் ஐபி 1000 LP பவர் பேங்க். ஸோ எல்பி மாடல் நம்பர் நல்லா பார்த்துங்க, 1000 LP. ஸோ ஏன் மாடல் நம்பர் சொல்கிறேன்னா, இதுக்கும் இந்த ரெண்டு பவர் பேங்க்கும் அந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான், மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட சேம்னு சொல்லலாம். ஸோ கம்பேரிசனில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைடில் நம்மளுக்கு லோகோ கொடுத்து வச்சுருக்காங்க, மாடல் நம்பர். ஸோ இந்த சைடில் எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 1600 நல்லா பார்த்துங்க. ஸோ 1600 வந்துடும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ முன்ன சொன்னது போல தான் டுவல் இன்புட். ஸோ இதில் டைப் சி இன்புட்டும் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி இன்புட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே சார்ஜ் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும். ஸோ டுவல் அவுட்புட்டும் இருக்குது இதில், 2.4 ஆம்ப். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்ப் இது. ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 ஆம்ப், அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்ப். ஸோ பேட்டரி சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 hours, 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி வரைக்கும் சார்ஜ் பண்ண வேண்டிய டைம் வரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துலாம். ஸோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்துடுது. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பேக்கேஜிங் வேறு எதுவும் இல்லை உள்ள. ஸோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. கேபிள் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஸோ டைப் சி இன்புட்டும் இதில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு வரது இதில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுக்குறாங்க, டைப் சி கேபிள் கொடுக்கல. ஸோ டைப் சி கேபிள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலியமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஸோ கேபிள் ஓரமாக வச்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க். ஸோ பவர் பேங்க் பேக் சைடில் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ பவர் பேங்க் எடுத்துகிட்டு பார்த்துருவோம். ஓகே, வாரண்டி கார்டு. ஸோ வாரண்டி கார்டு வந்துடுது, 1 இயர் வாரண்டி. ஸோ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் முன்னாடி இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணோம் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன எல்இடி வந்தால் என்ன இண்டிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஐபால் பவர் பேங்க். ஸோ ஃபஸ்ட்டில் அவங்க லோகோ கொடுத்துக்கிறாங்க. ஸோ எல்இடி இண்டிகேஷன் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 LED இண்டிகேஷன் இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் இருக்குது. ஸோ பவர் பட்டன், பவர் பட்டன். ஸோ எல்இடி இண்டிகேட்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த சைடில் தான் நம்மளுக்கு போர்ட் எல்லாமே இருக்குது, அவுட் 1 அவுட் 2 இன். ஸோ அவுட் 1 அவுட்புட் 2. ஸோ இன்புட் பார்த்திங்கன்னா 2 இன்புட் இருக்குது நம்மளுக்கு, மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ முன்னாள் சொன்னது போலயே மைக்ரோ யூஎஸ்பிலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், டைப் சி போர்ட்லையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இப்போ வர பவர் பேங்க்கில். ஸோ நிறைய பவர் பேங்க் இருக்குது, ஆனால் நிறைய பவர் பேங்க்கில் இல்லை. இதேமாதிரி இருக்கிற பவர் பேங்க் இனிமேல் இப்போ இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் எந்த பவர் பேங்க் வாங்கினாலும் கண்டிப்பாக அதில் டைப் சி இருக்குதான்னு டைப் சி போர்ட் இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ டைப் சி சார்ஜர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேபிள் உங்களுக்கு தொலைஞ்சிட்டாலும் அந்த கேபிள் எந்த கேபிள் மூலியமாக நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் டைப் சி போர்ட் இருக்குதான்னு பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்கிங்க. ஸோ இப்போ கம்பேரிசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பேரிசன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சைஸு ஷேப்பு தான் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். இந்த ரெண்டு பவர் பேங்க்குமே என்ன கம்பேரிசன் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும், வேறு எதுவும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து நான் அந்த வீடியோலேயே போட்டேன். ஸோ இதில் சிம்பிளாக எடுத்துகிட்டு எப்படி இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இந்த ரெண்டு பவர் பேங்க்குமே டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் அதே 1 இயர் வாரண்டி தான். ஸோ இதுலேயும் அதே நம்மளுக்கு கேபிள் வந்துடுது. ஸோ கலர் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 10000 mAh தான். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் உங்களுக்கு காமிச்சிடுறேன், மாடல் நல்லா பார்த்துங்க ரெண்டுத்துலேயும். ஸோ இது வந்து IP 1000 LPS நல்லா பார்த்துங்க, LPS மாடல் நம்பரை நல்லா பார்த்துங்க. LPS இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த ஷேப்பில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் எல்பி எஸ்ஸு கிடையாது, வெறும் LP 1000 LP. ரெண்டு மாடலையும் நல்லா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, வாங்க சொல்லக்கூடாது. ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி பார்த்து வாங்குங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபீச்சர்ஸும் ஓவரால் சேம் தான், ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த பவர் பேங்க் ரெண்டு பவர் பேங்க்குமே என்ன, ஸோ ஃபிசிக்கலாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது.
அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் நார்மல் வெயிட் இருக்கிற மாதிரி. ஸோ இது இந்த கம்பேர் பண்ண சொல்ல இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு போர்ட்டு பவர் பட்டன் எல்லாமே சேம் தான், ஓவரால் சேம் தான், எந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸும் இருக்காது. ரெண்டுமே ஒரே பிராண்டு தான், ஒரே வாரண்ட்டி தான், எல்லாமே சேம் தான். உங்களுக்கு சைஸ் அண்ட் ஷேப்பில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராண்டு வேணாலும் இது வாங்கிக்கலாம். ஸோ இது வேறு எந்த வித்தியாசமும் உங்களுக்கு வராது. ஸோ ஹார்ட்வேராகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித்தியாசமும் வரல, ரெண்டுமே சேம் தான். ஸோ பார்த்துங்க, 2.1 ஆம்ப்பு, 2.4 ஆம்ப். ஸோ யூஎஸ்பி போர்ட்லேருந்து இன்புட்லேருந்து கிராம்ஸ், ஸோ முன்ன சொன்னது போல தான். ஸோ என்ன நினச்சா இதுதான் 200 கிராம்ன்றாங்க. ஸோ இதுதான் வெயிட்டு கம்மி. ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மி, இது வந்து 20 கிராம் எக்ஸ்ட்ரான்றாங்க. ஸோ ஆனால் எனக்கு கையில் எடுக்க சொல்ல கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா இதுதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பல்க்காக இருக்கிறதுனால அப்படி இருக்குதோ என்னன்னு தெரியல. ஆனால் இது 200 கிராம், இது 220 கிராம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.